அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் அயாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம கிச்சனில் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனியோ ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்ல குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் தண்ணி நல்லா சூடான பிறகு காலிஃப்ளவர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளந்து விடுங்க. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற புழு பூச்செல்லாம் வெளியே வந்துடும். இன்னொரு பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் சேர்த்து காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இந்த ப்ராசஸ் செஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல க்ளீனான காலிஃப்ளவர் கிடைக்கும். நல்லா அலசி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் கடல மாவு சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடலாம். அடுத்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துங்க. அடுத்து காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கிளந்து விட்டுடலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிடலாம். அரை மணி நேரம் முடிஞ்சிச்சு, இப்போ வறுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் காலிஃப்ளவர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வைத்து பொடிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைத்து வருங்க, இல்லைனா மேலே கருகிடும், உள்ளே வேகாது. இப்போ நல்லா வறுத்தாச்சு, ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்ச் போட்டு நல்லா வறுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. அதன் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை வறுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல், நாளைக்கு உங்கள் வீட்டு சமையலாக செய்து அசத்துங்கள். அடுத்த வீடியோவை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.